ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் திவ்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்க நம்ம கரண்ட் கண்டிஷனுக்கு நம்ம சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் என்ன மாதிரியான சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் இந்த யூவிஏ யூவிபி ரேடியேஷன் பற்றி வந்துட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேடியேஷன்னால் நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், அதுலேருந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10% ஆகும் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு யூவிஏ அண்ட் யூவிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். யூவிஏ அப்படின்றது அல்ட்ரா வயலட் ஏ அப்படின்ற ரேஸ், யூவிபி வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் பி அப்படின்ற சொல்கிற ஒரு ரேஸ். இந்த ரெண்டு ரேஸ்க்குமே வந்து வித்தியாசம் என்ன பார்த்திங்கன்னா, யூவிஏ வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஏஜிங் பண்ணும், யூவிபி வந்துட்டு பேர்ன் பண்ணும். இதுதான் ரெண்டுதுமே இருக்க வித்தியாசம். யூவிபி ரேஸ் வந்து ஸ்கின் பேர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல டாப் லேயர் ஸ்கின் மட்டும் நல்லா பேர்ன் பண்ணி நல்லா ரெட் கலரில் மாற்றிடும். ஆனால் யூவிஏ அந்த ரேஸ் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நல்லா டீப்பாக நம்ம ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகி மெலனோசைட்ஸ் அப்படின்ற சொல்லப்படுற அந்த செல்ஸை வந்து ட்ரிகர் பண்ணி நம்மளுக்கு மெலனின் காஸ் பண்ணுறதுக்கு வரும். ப்ளஸ் யூவிஏ ரேஸ் தான் நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து டேன் பண்ணுறதுக்குமே வந்து முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரேஸ் வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் வந்து கவர் பண்ணி மாஸ்க் பண்ணி அந்த மாதிரி நம்ம கவர் வந்துட்டு எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூட்டி நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வந்து நம்ம க்ளவுஸ் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்துட்டு வந்து ஸ்கார்ஃப் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம், அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான். பட் ஆனால் அந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனாலே நம்ம ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கு 100% வந்து சான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினரல் பேஸ்டு சன்ஸ்கிரீன் சொல்கிறாங்க, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க, க்ளோ சன்ஸ்கிரீன் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சன்ஸ்கிரீன் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் என்னோடய ஸ்கின் டைப்புக்கு நான் எந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃபேஸ் சன்ஸ்கிரீன் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் வந்துட்டு இந்த பிராண்டில் இருந்து நான் ஒரு சன்ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் 30 பிஏ ட்ரிபிள் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும். ப்ளஸ் இது வந்துட்டு மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீன், இது வந்து டெர்மட்டாலஜி டெஸ்டர். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 120 ml. இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் அரௌண்ட் 649 rupees வருது. பட் ஆனால் இது நம்ம வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன்ட் வந்து ஆஃபர் தருவாங்க. அந்த ஆஃபரில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது நான் வந்து வாங்குறப்போ வந்து அரௌண்ட் 425 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் வந்து வாங்கினேன். ஒரு 1 year பிஃபோர் நான் வந்து வாங்கினேன். ஸோ நான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபேஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் நான் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவே நம்ம வந்துட்டு வெளியே போகிறோம் அப்படின்றப்போ வந்துட்டு நான் இன்னொரு என்ன சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மமாஎர்த்தோட விட்டமின் சி சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து எஸ்பிஎஃப் 50 பிஏ ட்ரிபிள் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன். இதுவுமே வந்துட்டு டெர்மட்டாலஜி டெஸ்டட் தான். இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்புமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்துட்டு எனக்கு அப்படி தெரியல. இது வந்துட்டு நல்ல ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோ இருக்குது. ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண எல்லாருமே வந்து யூஸ் பண்ணனா நல்லாயிருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதை வந்துட்டு முக்கியமாக டர்மரிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டர்மரிக் வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியே போய் நின்னாலே ஸ்கின் வந்து நல்லா சுருங்கிடும், நல்லா சீக்கிரத்துலேயே வந்து விரும்புகிறது அது இது எல்லாமே வந்துடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வெளியே போகிறப்போ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து போட்டோன்னா ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ இருக்கும். ஆனால் வந்து பிரைட்னஸ்லாம் பண்ணாது இந்த சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் பண்ணுமா, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின் ஒயிட்னிங் ஆகுமா, நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி. ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்மெண்டேஷன் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவாங்க கேட்டால் அதெல்லாம் பண்ணாது. நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுறது சன்டேன் ஆகுறது ஆகிறது செய்யும். ஆனால் டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அதனால் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் நம்ம வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகாமல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிரைட்டன் பண்ணோம் அப்படின்னாங்க. பிரைட்டன்லாம் பண்ணல, ஆனால் இது நான் ஸ்டிக்கி ஃபார்முலா தான். நல்லா லைட் வெயிட்டாக இருக்கணும்னு பாருங்கள். க்ரீம் வந்து எடுத்துட்டு சும்மா கொஞ்சமாக நான் எடுக்கிறேன். நல்லா வந்துட்டு லைட் வெயிட்டான டெக்ஸ்சர் தான் இது. ஸ்கின்ல போட்டுட்டு நல்லா நம்ம வந்துட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்தாலே போதும். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக போட்டு அழுத்தி தேய்க்கலாம் கூடாது. அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி மைல்டாக நல்லா இந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு சன்ஸ்கிரீன் வந்து நம்ம ஸ்கின்ல வந்துட்டு இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷனும் தரும். அதே மாதிரி இந்த மாதிரி சன்ஸ்கிரீன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு 20 minutes பிஃபோர் வந்துட்டு நம்ம இந்த சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணால் தான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு கொஞ்சமாச்சும் வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சன்ஸ்கிரீனும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல லோஷன் டைப் சன்ஸ்கிரீன். இது ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் பாடிக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சன்ஸ்கிரீன் வந்து வீட்டில் இருந்தால் நான் வந்து இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிப்பேன். இது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பம்ப் டைப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்கள் நல்லா வந்துட்டு லைட் வெயிட்டான டெக்ஸ்சர் தான். இதுவுமே நான் வந்து என் ஸ்கின்னை வந்து அப்ளை பண்ணுறேன். நான் இந்த பிளேஸில் அப்படியே மூவ் பண்ணி இந்த பிளேஸ்க்கு கொண்டு போகிறேன்.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுமே தவிர போட்டு இப்படிலாம் தேய்க்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள், நல்ல ஒரு இன்ஸ்டன்ட்டான எதுவுமே நல்ல ஒரு க்ளோ தரும். இந்த சன்ஸ்கிரீன் வந்து நல்ல கையில் காலில் நல்லா யூஸ் பண்ணிக்கும். நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த சன்ஸ்கிரீன் வந்து கையில் காலை யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ளோ இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஸ்கின் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணாலுமே நல்ல ஸ்கின் வந்து நல்லா ஷைனாக இருக்கும் பாருங்கள், நல்லா ஷைனாக இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் நல்லா ஷைனாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சன்ஸ்கிரீன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இன்னொரு சன்ஸ்கிரீன் வந்து பாடிக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லினோட எல்டி பிரைட் ப்ளூட்டா எஸ்ஒய்எஸ் சீரம் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் இது. இதுவுமே வந்து எஸ்பிஎஃப் 50 பிஏ ட்ரிபிள் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் தான். இந்த சன்ஸ்கிரீன் வந்துட்டு நான் நம்ம ஊரில் இந்தியாவில் வாங்கலை, இப்போ நான் இங்கே ப்ரெசென்ட்டாக தாய்லாண்டில் ஸ்டே பண்ணியிருக்கனால பேங்காக்கில் வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இதுவுமே வந்துட்டு 150 ml இது, சீரம் இன்ஃபியூஸ் பண்ண ப்ராடக்ட் இது. அதனால் இது வந்து இதுவுமே வந்து நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் தான், நல்ல ஒரு க்ளோ தரும், ஸ்மெல்லுமே வந்து சூப்பராகவே இருக்குது, நல்ல லைட் வெயிட் டெக்ஸ்சர் தான். க்ரீமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக சாண்டில் கலரில் வரும். இது வந்து பம்ப் டைப்பு, நல்லா இது வந்துட்டு வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்னு தெரியல, கொஞ்சம் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். இந்த இது வந்துட்டு இந்த கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இது அப்படியே போட்ட உடனே நல்லா லைட் வெயிட்டாக நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஏன்னா சீரம் இன்ஃபியூஸ் பண்ணதுனால இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன், சீக்கிரமாகவே நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். இதுவுமே வந்துட்டு நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட் உள்ளே இருக்கிறது தான். ஸோ நல்ல ஈஸியாக நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகிட்டு ஒரு ஸ்டிக்கியான ஃபார்மில் பிசு பிசுன்னெலாம் இருக்காது. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த மூணு ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஒயிட் காஸ்ட் கண்டிப்பாக இருக்காது, ஒயிட் காஸ்ட் இல்லாத ப்ராடக்ட் தான் இந்த மூணுமே. ஸோ ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே நல்லா ஸ்கின்னோட ஸ்கின்னாக நல்லா ஈவனாக நல்லா மெர்ஜ் ஆகிடும். ஸ்கின் மேலே நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்காது இந்த மூணு சன்ஸ்கிரீனுமே. நல்ல ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான சன்ஸ்கிரீன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுங்கள், ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணிவிட்டு எந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணாலுமே ரீஅப்ளை வந்து பண்ணணும், 3 hours வந்து பண்ணணும். என் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரீஅப்ளை வந்து நான் 4 hours தான் நான் வந்து பண்ணுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படியே ஒரு மாதிரி கிரே கலரில் தெரியும், நல்லா அப்படியே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாத ஒரு ஃபவுண்டேஷன். இப்போ நான் வந்து டஸ்கி ஸ்கின்ல இருக்க நல்ல ஃபேர் டோன்னான இது ஃபவுண்டேஷன் எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின் வந்து என்ன மாதிரி ஒரு கிரே கலரில் வந்துட்டு வருமோ அந்த மாதிரி வந்து மாறிடும் நம்ம ஸ்கின் எல்லாமே. ஸோ அதனால 4 hours வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் எதுவுமே போடலை அப்படின்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க் வந்து பார்த்துக்கலாம், நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆனால் இது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராண்டு மட்டும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக் இருக்குது, இதை யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன், நல்ல ஒரு மாய்ஸ்சர் லுக் வந்து இருக்குது. ஆனால் அது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருக்க எனக்கே வந்து சீக்கிரத்தில் நல்ல ஒரு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து என்ன மாதிரியான பிரச்சனை சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும்ன்றது தெரியாது. ஸோ இது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க தரமாக யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து ஆல் ஸ்கின் டைப் சொன்னாங்க, பட் இது ஆல் ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த சன்ஸ்கிரீனை வந்து போடாமல் நீங்கள் நிறுத்திடுறது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.